வானொலிகளை காண சிஎம்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். வன்னி, இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு. ஈழ நாட்டில் வடதிசையில் ஆணையிறவையும் தென் திசையில் அனுராதபுரத்தையும் கிழக்கே இந்து சமுத்திரத்தையும் கொண்டதாக இன்று சுருங்கி போய்விட்ட ஈழத்தின் இதய பூமி வரலாற்றில் யாழ்ப்பாண ராசதானிக்கும் கண்டி ராசதானிக்கும் இடைப்பட்டிருந்த வளம் மிகுந்த தன்னாட்சி ராஜ்யம், மருதம் குறிஞ்சி முல்லை நெய்தலென நால்வகை நிலமும் கொண்ட இயற்கையின் பூரிப்பு, ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என எந்த ஏகாதிபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமி, பீரங்கிகளை வாழ்கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டாரவன்னியரின் தேசம், அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம், வேர்தேடும் விழுதுகளின் பயணத்தில் வன்னி பெருநிலம் குறித்து அறிந்தவைகளையும் அறிய வேண்டியவைகளையும் அலசுகிறது இன்றைய அதிசய உலகம். வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அர்த்தம் சொல்கிறது தமிழர் ரகராதி. நெருப்பாற்றில் பலமுறை குளித்த அந்த நிலத்தில் வன்னியர் என்ற சமூக பெயர் கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றன. நிலத்தால் மக்களோ மக்களால் நிலமோ பெயருக்கான காரணமாக இருக்கக்கூடும். வன்னியின் நூற்றாண்டு தொன்மை பற்றியே பலரும் பேசிக் கொண்டிருக்கையில் அண்மையில் இலங்கை தொல்லியல் ஆய்வாளர் கலாநிதி சிரான் திரணியகல வெளியிட்ட ஆதாரங்கள் வன்னியின் கற்கால தொன்மைக்கு சான்று பகர்ந்திருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு 37,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நுண் கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் பல பூநகரி பகுதியில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. கற்கருவிகள், கிராஞ்சி உரைகிணறுகள், பிராமி வடிவிலான சாதனங்கள், தமிழருக்கே உரித்தான தமிழ்மொழி எழுத்துக்கள், லோமா சாசனம் உள்ளிட்டவையும் அவற்றில் அடக்கம். ஈரணை மடு, கொம்பரிப்பு, தம்புள்ள, கழுதிய, கித்துள்கல, பெளிலேன அதுல, பட்டதொம்பலேனா, இராவண இல, பெளிகல ஆகியன இலங்கையில் புராதன மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகள் என்கிறார் கலாநிதி சிரான் திரணியகல. 1990 ஆண்டு வன்னியின் குஞ்சு பரந்தனும் பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால ஈமத்தாளி இன்றும் யாழ்ப்பாண அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நியர் படையெடுப்புகளின் பின் யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி ராஜ்யம், அனுராதபுர ராஜ்யம் என அனைத்தும் இலகுவில் வீழ்ந்துவிட நீண்டகாலம் நெருங்க முடியாத நெருப்பாய் தகித்த வன்னிக்கு அடங்கா பற்று என்று பெயர் வந்தது. 1505 ஆண்டு போர்த்துக்கேயர் அடங்காப்பற்றின் மன்னார் செட்டிகுளம் போன்ற சில பகுதிகளை கைப்பற்றிவிட வன்னிய மன்னரிடம் எஞ்சியிருந்த நிலத்தை ஆங்கிலேயர் வன்னிஸ் என அழைத்தனர் என்கிறார் எழுத்தாளர் அருணா செல்லத்துறை. 1811 கடைசி வன்னிய மன்னன் பண்டாரவன்னியரின் வரைவு வரை அந்த பெயரே நிலை பெற்றிருந்தது என்பதும், 1948 இலங்கை சுதந்திரமடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் வன்னி ஒரு தனி மாவட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டது என்பதும் அவரது கருதுகோள். 1973 கலாநிதிக்கே இந்திரபால மற்றும்
எழுத்தாளர் முல்லைபடி ஆகியோரின் தன்னார்வ முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அதுவரை அறியப்படாத பல விடயங்களை வெளியே கொண்டு வந்தன. நெடுங்கேணி, பட்டாடை பிரிந்த குளம், கோர மோட்டை, வெடுக்குனாறி மலை, வெடிவிச்ச கல்லு, முத்தரையன் கட்டு போன்ற இடங்களில் அடர் காடுகளின் நடுவே இவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளில் கிறிஸ்துவிற்கு பின் முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சாசனங்கள், மூன்று கல்வெட்டுக்கள் என்பன அகழ்ந்து எடுக்கப்பட்டன. முத்தரையன் கட்டிலே கிறிஸ்துவிற்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் அகழ்ந்து வெளிப்படுத்தப்பட்டது. அனைத்திற்கும் மகுடம் வைத்தாற்போல முத்தரையன் கட்டு காட்டில் கருங்கற்களாலான சூழ அகழிகளை கொண்ட விசாலமான அரண்மனையொன்று அமைந்திருந்ததும் வெளிப்படுத்தப்பட்டது. அந்நியர் படையெடுப்புகள் தொடங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வரை இத்தனை பேரவலங்களை தாங்கியும் வளம் குன்றாது, தனித்துவம் தொலைக்காது தலை நிமிர்ந்து நிற்கும் வன்னி நிலம் உலகத் தமிழர் ஒவ்வொருவராலும் பூஜிக்க தகுந்த புனித பூமி. வளம் கொளிக்கும் வன்னியின் அறியப்படாத பக்கங்கள் இன்னும் பற்பல. சொல்லும்படியாக பாரிய அகழ்வாராய்ச்சிகள் எவையுமின்றி அவ்வப்போது தன்னார்வமாக நிகழும் வெகு சில ஆய்வுகள் மூலம் இத்துணை விடயங்களையும் வெளிப்படுத்த முடியுமென்றால், முறைப்படுத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் பாரியளவில் நிகழ்த்தப்பட்டால் இன்னுமின்னும் பல அதிசயங்களை வன்னி நிலம் இந்த உலகிற்கு கொடுக்கும். அந்த அதிசயங்களில் தமிழனின் ஆணி வேர் ஆழமாய் பதிந்திருக்கும். வன்னி நில வீரத்தின் சாட்சி மன்னன் பண்டாரவன்னியனின் தடம் பற்றி வேர் தேடுவோம் அடுத்த தேடலில். அதுவரை வணக்கம்.